இதோடைய கண்ணு ரொம்பவே வினோதமா இருக்கு. எப்பனா சான்ஸ் கிடைக்கும், என்ன சாப்பிடறதுக்காக வெயிட் பண்ற மாதிரி இருக்கு. உண்மையை சொல்லணும்னா உங்க ரெண்டு பேரையும் கப்பல்ல பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கீங்க. எந்த ஆங்கிள் இது உங்களுக்கு கியூட்டா தெரியுது? நடக்குது போய் பாத்துட்டு வந்துடுறேன். மறுபடியும் ஓடி போகாத. இது என்னது? என்ன நடக்குதுங்க? என்னோட வா. நன்றி. ஏதோ லக் இருந்ததால பொழைச்சிட்டான், இல்ல நான் செத்துருப்பான். நடந்ததெல்லாம் பார்க்கும் போது எனக்கு அப்படி தோணலையே. எனக்கு புரிஞ்சிருச்சு, நான் உதவி பண்ண போறேன். அதுக்கு நீங்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஆமா, எனக்கு தெரிஞ்ச நிஞ்சா வித்தைகளை வச்சு உங்களுக்கு பயிற்சி கொடுக்கறேன். உங்களுக்குள்ள இருக்கிற கோபம் எரிமலை மாதிரி பொங்குனாதான் உங்களால இதுல ஜெயிக்க முடியும். ஓகே. ஹே, இங்க பாருங்க பாட்டி, தயவு செஞ்சு கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. Get the man with the plan right here. Think it's right with the man right here. இதுதான் lesson 2. பழி வாங்குற உணர்ச்சி பொங்கணும். நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். என்ன? இந்த வாய்க்கு என்ன பண்றீங்க? போதும், நான் சொன்ன எதுவுமே ஒரு மண்டைக்கே ஏறல. பெரிய ஆஸ்ட்ரிச் ஒண்ணு ஓடி வந்துகிட்டு இருக்கு. ஆஸ்ட்ரிச்? சாரி, இந்த ஆஸ்ட்ரிச்சுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. நான் சந்தேகப்பட்ட மாதிரியே பால் வீத்தையில நீ கொஞ்சம் கெட்டிக்காரன் தான். அப்படியா என்ன? சாண்டுக்கும் நமக்கும் இடையில இருக்கிற பார்டர்ல ஒரு பிரச்சனை. ஒரு பக்கத்துல இருக்கவங்க உதவுனாங்கன்னா இன்னொரு பக்கத்துல இருக்கவங்களுக்கு சங்கடமா இருக்கும். இதை நம்ம இந்த ஆங்கிள் பார்த்தோம்னா கண்டிப்பா இதுல எந்த பொண்ணுமே இருக்காது. எந்த ஆங்கிள் யோசிக்கிறது எனக்கு ஒண்ணுமே புரியல. இது எவ்வளவுதான் விளக்குனாலும் உனக்கு புரிய போறதே கிடையாது. தயவு செஞ்சு நிறுத்து சாகுரா. என்ன மட்டும் தட்டுறதுன்னா முதல் ஆளா வந்து நின்னுடு. நான் உங்க வரல போல இருக்கு. வழக்கம் போல லேட்டு தானா? இவங்க கிட்ட வேற என்ன எதிர்பார்க்க முடியும் நினைக்கிறீங்க? லீஃப் வில்லேஜ் கூட அவங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும் நினைச்சாங்கன்னா டைமுக்கு வந்திருப்பாங்கல்ல சென்சே. நான் லேட்டா வந்ததுக்கு என்ன மன்னிச்சிடுங்க. இங்க பாரு, இப்ப எதுக்கு தேவையில்லாத வேலைய பாக்குற? ஒன்னும் இல்லையே, கொஞ்சம் சுட்டித்தனமா ஹாய் சொல்லலாம்னு ஆசைப்பட்டேன். அந்த சின்ன கல்ல விட்டு இருந்ததால அவனுடைய மண்டை உடைய போகுதா என்ன சென்சே? அது சரி காரா, அந்த மேக்கப் பையனுக்கும் ஃபேன் பொண்ணுக்கும் என்ன ஆச்சு? நீ கான் க்ரோவியும் டெமாரியும் தானே சொல்ற? என் கூட வந்திருக்கிறவங்க யாவ்கி கரோபி. என் பேர் யாவ்கி. என் பேர் கரோபி. நான்
நடுராத்திரியில ஒன்னா சேர்ந்த பேண்டிட்ஸ நம்ம எல்லாரும் ஒன்னாவே தாக்க போறோம். எதுக்காக நாம அது வரைக்கும் வெயிட் பண்ணணும்? தேவையில்லாம அவசரப்பட்டு எல்லாருக்குமே அது ஆபத்தா போய் முடிஞ்சிட கூடாது. சரி சரி புரியுது, அதுக்காக ஏன் இப்படி கத்துற? மூத்தவங்க என் சக்திகளை தப்பு கணக்கு போட்டுட்டாங்க. உன்ன மாதிரி ஆளுங்களை தோக்கடிக்க இந்த சின்ன மண் துகளை போதும் தோணுது. சிஹின் போடுறதுல முன்ன அடிச்சுக்க முடியாதுப்பா. ஹாய் காய்ஸ், லஞ்ச் கொண்டு வந்திருக்கோம். இந்தாங்க. இது ரெண்டு பேருக்கு கொஞ்சம் அதிகமா இருக்கணும் உனக்கு தோணலையா? அப்ப மிச்சம் இருக்கிறத நான் சாப்பிட்டுறேன். ஆரம்பத்திலிருந்தே உனக்கு இதுதான் திட்டமா இருந்ததா? சரி சரி கோபப்படாத, நான் உண்மையை ஒத்துக்கிறேன். நருட்டோ எப்பவுமே உற்சாகமா இருக்கான். ஏன்னா இவனை போல முட்டாளங்களுக்கு அவ்வளவு சீக்கிரம் ஜுரம் வராது. தென் பாண்டிச்சி மயிலே தேரோடும் வேதியிலே. நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கடா முட்டாள்? All my friends are toxic, all ambitionless, so rude and always negative. நீ என் மேல இப்படி துப்புறதுக்காக தான் நான் உன இவ்வளவு தூரம் தேடி வந்தேனா? அப்படியே விட்டினா கொஞ்ச நேரத்துல அதுவே காஞ்சு போயிடும். இப்ப நான் ஒரு மிஷனுக்காக போய்கிட்டு இருக்கேன். இப்ப போய் இப்படி பண்ணிட்டே நருட்டோ. ஆனா மனசுல இருக்கிற சோகத்தை ஆத்துறதுக்கு இஜ்ரா குர்ராமன் தான் மருந்து. டாக்டரை போய் பாரு, உன் ஜுரத்தை குறைக்க அவங்க ஊசி போடுவாங்க. என்னது ஊசி போடுவாங்களா? ஓ ஹாய் சாகுரா. என்ன இது, இங்க என்ன நடக்குது? எனக்கு ஒண்ணுமே புரியல. ஊசி போட போறீங்களா? இங்க எல்லாமே ரொம்ப வினோதமா இருக்கே. தயூச்சி தான் இவங்க கிட்ட சொல்லிருப்பாரோ. உள்ள இருக்கீங்களா? நருட்டோ இதுக்கு இன்னத்துல கதவை தட்டுறான். சாப்பிட்ட ராமன் பத்தலன் மட்டும் சொல்லிடாத, ஒரு வேலை வச்சிருக்க அக்கௌண்ட செட்டில் பண்ண வந்திருக்கியா? ஆமா, நீங்களா யாரு? ஓ வேய் ஜாகிரத. ஏய் என்ன பண்ற நீ? ஏ இங்க என்னதான் நடக்குது? வயிறு முட்டை ராமன் சாப்பிட்டது ஒரு குத்தமா ஏன் இப்படி விரட்டுறாங்க? சாகுரா என்ன கொஞ்சம் உள்ள விடு. அடடா சாகுராவும் மாயமா மறைஞ்சிட்டாலே. ஆமா அது என்னது, மறுபடியுமா?